தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு அதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கும் மக்களுக்காக மத்திய அரசு இலவச ரேஷன் வழங்கும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நீட்டித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் உதவி பெறுவதற்கு சில முக்கியமான விதிமுறைகள் இருக்கிறது அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இலவச ரேசன் அரிசியை பெறக்கூடாது ஒருவேளை நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் இலவச ரேஷன் அரிசியை வாங்குவது தெரிய வந்தால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இதே போன்று நூறு மீட்டர் சதுர அளவில் சொந்த மனை அல்லது வீடு வைத்திருப்பவர்களும் இலவச ரேசன் அரிசியை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள்தான் அதன் பிறகு கிராமங்களில் டிராக்டர்கள் வைத்திருப்பவர்கள் ஆயுத உரிமை வைத்திருப்பவர்கள் இலவச ரேஷன் அரிசியை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கும் இருந்தால் அவர்கள் இலவச ரேஷன் அரிசியை பெறக்கூடாது இதே போன்று நகரப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு ஆண்டு வருமான மூன்று லட்சத்திற்கும் மேல் இருந்தால் அவர்களும் இலவச ரேஷன் அரிசியை பெறுவதற்கு தகுதியற்றவர்கள்தான் மேலும் நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகவே இலவச ரேஷன் அரிசி திட்டம் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் வசதி படைத்த சிலர் இலவச ரேஷன் அரிசி திட்டத்தில் பயன் பெறுவதால் தகுதியானவர்களுக்கு உதவி கிடைக்காமல் போய்விடுகிறது இதனால் தான் இந்தியாவில் சில மாநிலங்களில் இது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா இலவச ரேஷன் திட்டம் வந்து பெறுவதற்கு யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்ற வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதன்படி யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்க மட்டும் இந்த இலவச ரேஷன் திட்டத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க அண்ட் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்